இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நாமக்கல் கிளம்பிட்டோம். நாமக்கலுக்கு வந்து நம்ம கடை திறப்பு விழாவுக்கு நம்ம டீமா கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். கிளம்ப மாப்பிளைக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர் அவரு ஆரம்பிச்சு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா முன்னாடி யார் யார் இருக்காங்கன்னா யார் யாரு தீனானே இருக்காங்க ஃபிஷர்மன் வாய்ஸ் அண்ணன் இருக்காப்ல முன்னாடி தலைவர் அங்க உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காப்ல ஆமா இப்பதான் வந்து பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் எங்கெங்க போறோம் என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு வந்து நாமக்கல் கடத்திறப்பு விழாவில் வெகு விமரிசையாக சந்திப்போம். இன்னும் அப்படி ஏதாவது சொல்லுமா அப்படி நாளைக்கு சந்திப்போம். என்ன சந்திப்பிய கடையில் சந்திப்பிய சரி ரைட் ஓகே. இவர் தான் எங்க ஹீரோ எங்களை பத்திரமா இவர் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு சேசுராசா. என்னப்பா இங்க நிப்பாட்டி இருக்கீங்க என்ன? நாங்க டீ குடிக்கலாம். டீ குடிக்க போறீங்களா? சரி வாங்கி தெரியலாம் தா. ஆமா நம்ம ஒரு 100 10 கிலோமீட்டர் பயணிச்சிட்டோம். சரி கலைப்பாரிப்பியா சரி ரைட் ஓகே டீ அடிச்சிரோம் டீ அடிச்சிரோம். ஆமா அவர்தான் பத்திரமா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அவர்தான் ஹீரோ. பணம டீ குடிக்கலாம்னு ஒரு கடைக்கு போனா அங்க டீயும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ் ஆகி ஒரு குடிசாட்டில் உட்காந்துருக்கோம். டீ குடிக்கணும்னு சொல்லி அந்தோணி தான் கிளப்பிட்டாப்ல அங்கிருந்து நேரடியா சாப்பாடுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் டீயும் குடிக்கல ஸ்நாக்ஸும் சாப்பிடல. இன்னும் மாப்பிள்ள மாப்பிள்ள ரொம்ப பசியால துடிச்சு போயிட்டான். அதனால நேரடியா நைட்டு சாப்பாடுக்கு இறங்கியாச்சு. கலந்துட்டே ஒண்ணுமே சாப்பிடாத பச்சி எந்த மூலிகான அது ஒரு ஓரமா போய் கிடக்கும். மாப்பிள்ள நீ என்ன கேட்ட? ஏய் புரோட்டாவா இது? நீ சொன்னது வரும்ல அதை சாப்பிடு. அதானே ஒரு சைனீஸ் நினைச்சிட்டு அவரை அடிச்சு ஏத்திட்டு இருக்காரு. அப்படி நீ சொன்ன யார் சாப்பிடுவா? ஏன் மாப்பிள்ள லெப்பு கேள்வி சாப்பிடுற? நீங்க சாப்பிடு நீங்களே சொல்லுங்க மக்களே. எந்த கீரை சாப்பிட்றாங்க? எந்த கீரை சாப்பிட்றாங்க? அதில் பாரு எந்த கீரை சாப்பிட்றாங்க? ரைட்டு சாப்பிட்றியா லெஃப்ட்டு சாப்பிட்றியா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி தெரியுது? சிக்கன் தான் சொல்லியிருக்கு. எப்படி தெரியுது பாரு லெஃப்ட் கீரெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தெரியுது? என்ன பிரியாணியும் மனசு கஷ்டப்படக்கூடாது நினைக்கிறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போட போறோம் ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரைஸ் சொன்னோம். ரைஸ் வந்து எங்க ஊர்ல ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடறதுக்கு 1/2 சொல்லுவோம். ஆனா இது 1/4 மாதிரி வந்திருக்கு. இது வந்து முழு ரைஸ் தான். கேட்டுருவோம் பாப்போம் என்னன்னு வரவிட்டு கேட்போம். இது 1/4 இல்ல இதான் முழு ரைஸா? டேஸ்ட் ஆனா நல்லா தான் இருக்கு. அளவு கம்மியா இருந்தாலும் ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ரைஸ் கம்மியா இருக்குன்னு இன்னொன்னு வர சொன்னா இப்ப இது வந்து எனக்கு போதும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த விலை பத்தி சொல்லுங்க. எந்த விளப்பம்? திண்டுக்கல்ல இருக்கும் எல்லாருமே கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க போல. நமக்கு தான் காண மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கு.
இல்ல மாப்பிள்ள நாமக்கல் ரீச் ஆயாச்சு நம்ம மீன் எல்லாத்தையுமே சேஃப்டியா சேஸ் கொண்டு வந்துட்டாரு அவரோட அசிஸ்டன்ட் நாமக்கலில் உங்கள் மீனவன் கடல் மீன்கள் நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க நம்ம உங்கள் மீனவன் கடல் மீன்கள் இந்த ஒவ்வொரு ஊரில் உள்ள கடைகள்லையுமே நம்மளுடைய ஃபோட்டோஸ் கொஞ்சம் வச்சுருப்போம் அதில் இந்த நாமக்கல் கடைக்கு புதுசாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுத்தோம் ஒரு நாள் கடற்கரையில் எங்கள் டீமில் உள்ள எல்லோரும் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீன் அப்படி தூக்கி வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம் வலைகளில் எப்படி இருந்து மீன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதற்கடுத்து இதுதான் நம்மளுடைய சேது அண்ணன் நம்ம ஃப்ரான்ச்சைஸி எல்லாத்துக்கும் மூலதனம் அதனுடைய மூளை இவர் தான் அடுத்து லாப்ஸ்டர் தூக்கி வச்சிட்ருக்கிற மாதிரி இது வந்து டீமில் உள்ள எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு மீனை வச்சுட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் உங்கள் மீனவன் நம்ம கட்டிங் ஏரியா இதுதான் கடை ஓப்பனிங்க்கு நம்ம வந்து மூக்கையூர் கடற்கரையிலேருந்து கொண்டு வந்த மீன்கள் இந்த பாக்ஸில் தான் நம்ம கடைகள் எல்லாத்துக்குமே மீன்கள் வரும் அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம கொண்டு வந்த அனுப்பின மீன்களுடைய லிஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன சொல்லிருங்க எங்கே நிற்கிறீங்க இப்போ பொள்ளாச்சி கிடையாது பொள்ளாச்சி நாமக்கல் கடை தான் நல்லா பாடுறா தெரியுது நாமக்கல் நாமக்கல் கடைக்கு வந்தாச்சு நாளைக்கு ஓப்பனிங் இருக்குது நாளைக்கு மீட் பண்ணுவோம் நாமக்கல் மண்ணின் மைந்தர் தினேசனே வந்துட்டாங்க இதுல என்ன இருக்குன்னா நம்ம கடைக்கு வந்து மீன் எப்படி வருது அப்படிங்கிற ஒட்டுமொத்த ப்ராசஸ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கோம் அதாவது போட்டு வந்து எப்போ கடலுக்கு மீன் பிடிக்க போகுது எப்போ அவங்க வலை வீசுவாங்க எப்போ மீன்களோட கரைக்கு வருவாங்க அதுக்கடுத்து நாங்கள் எப்போ அதிலேருந்து மீன் எடுப்போம் மீனை நாங்கள் எப்போ பேக் பண்ணுவோம் வண்டியில் எப்போ அனுப்பிவிடுவோம் நம்ம கடைக்கு அது எப்போ வரும் கடையிலேருந்து திரும்ப மக்களுக்கு எப்போ அது சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த கடையில் நாங்கள் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு கடைகளையுமே ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாக ஏதாவது ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த போட்டோ அனுப்பணும் யாருக்கு அனுப்பணும் சொல்லுது யாரு ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேர் யாருன்னு சொல்லுவோமா இது நானு மேலது சொல்லவா இது யாருக்கும் தெரியாதாங்க இது வந்து பேரும் அப்படி சொல்றீங்களா உங்கள் மீனவன் குழுவினுடைய ஓனர்கள் இவங்கெல்லாம் எல்லாமே பாத்துக்கிறேங்க நல்லா உங்கள் மீனவன் சொல்றது ஒரு ஆளால செய்யப்பட்ட கொட்டை கிடையாது இந்த ஒன்பது பேரால செய்யப்பட்ட கொட்டை ஆமா எல்லாரும் எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நைட் அந்த ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் விலைப்பட்டியல் மக்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி 47 வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் எல்லாத்தினுடைய விலைப்பட்டியல் ரெடி பண்ணியாச்சு அதுக்கடுத்து பில்லிங்லேயும் அந்த கரெக்டான ப்ரைஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீமில் உள்ள ஒருத்தவங்க கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முந்தினால எல்லாத்தையுமே ப்ராப்பராக செட் பண்ணி அந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்போ தான் மக்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத அளவுக்கு இதை வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் அடுத்த நாள் காலையில்
கடை ஓப்பனிங் செட்டப்புக்கு நிறையா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸில் அப்படி பலூன்லாம் கட்டி சீரியல் செட்டப்லாம் போட்டு இதுதான் கடை ஓப்பனிங் அன்னைக்கு காலையில் உள்ள வீடியோ. கடைக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஓப்பனிங் டேக்கு அந்த 45 வகையான மீன்கள் கொண்டு வந்திருந்தோம். எல்லாத்தையுமே அப்படியே டிஸ்பிளே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கடை தான் செருப்பு மீன், கிளி மீன், பாறை, பார் மீன், நெத்திலி, அதற்கடுத்து வஞ்சரம், டியூனா ஃபிஷ்ஷு, இந்த டைகர் ப்ரான் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கடுத்து பாறை மீன், பாறை மீனில் ஒரு 4-5 வெரைட்டி கொண்டு வந்திருந்தோம். சின்ன பாறை, பெரிய பாறை, வெட்டுப்பாறை, அதுக்கடுத்து தடியன், இந்த ப்ளூ கிராபு, இந்த சைடு பார்த்தா வாவல், இது வந்து பேபி வாவல், வாவலில் சின்ன சைஸு. அடுத்து முரல், கிளிமீன், அப்புறம் கட்டா, பசுந்தி, திருக்க மீன், பொன்னாம்பாறை, கிழக்கியா, இது வந்து பாறநண்டு ரைட் சைடில் உள்ளது. அதற்கடுத்து செப்புலி மீன், புறா மீன், ஊளி, பொட்டு நண்டு, நகரை, உருட்டு, இதை தான் உருட்டு. அதற்கடுத்து சங்கரா, அயில, கீரிமிஞ்சால, இப்படி எக்கச்சக்க மீன்கள் நம்ம வந்து ஓப்பனிங் டே அன்னைக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டில் விலை மீனும் இருக்குது.